பிடிஆரின் இலாக மாற்றம் முதல் அமலாக்கத்துறையில் செந்தில் பாலாஜி சிக்கியிருப்பது வரை தட் சஸ்பெண்டட் கிளர்க் சவுக்கு சங்கர் மேற்கொண்ட சில அதிரடி நடவடிக்கைகளை இந்த சிறப்பு செய்தியில் காணலாம். டிவிஏசியில் கிளர்க்காக பணியாற்றி வந்த சவுக்கு சங்கர் தற்போது அமைச்சர்கள் சிலரின் அரசியல் வாழ்க்கையில் அதிரடியான திருப்பங்களை கொண்டு வந்துள்ளார். இந்த பட்டியலில் முதலில் நிற்பவர் பழனிவேல் தியாகராஜன். நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பல்வேறு விவாதங்களில் மத்திய அரசின் பல அமைச்சர்களையே நேரடியாக கேள்வி கேட்டு கதி கலங்க வைத்தார். இந்தியாவின் மிக உன்னிப்பாக உற்றுநோக்கப்பட்ட நிதியமைச்சராக இருந்து அவர் தற்போது தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக மாற காரணம் சவுக்கு சங்கர் வெளியிட்ட ஆடியோ ஒன்றுதான். வைரலான பிடிஆர் ஆடியோ விவகாரம் பூதாகரமாக வெடித்து பிடிஆரின் இலாகாவே மாற்றப்பட்டது. அப்போதுதான் சவுக்கு சங்கர் தட் சஸ்பெண்டட் கிளர்க் என்ற டேக்கையும் பெற்றார். பட்ஜெட் குறித்து சவுக்கு கருத்திற்கு பிடிஆர் தட் சஸ்பெண்டட் கிளர்க் என விமர்சிக்க அதுவே இப்போது ஒரு டேக்காக மாறிப்போனது. பிடிஆரை தொடர்ந்தால் அடுத்து தற்போதைய இலாகா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி. பிடிஆரை அடுத்து செந்தில் பாலாஜி பற்றி சவுக்கு விமர்சிக்க துவங்க சவுக்கு மீது அவமதிப்பு வழக்கை செந்தில் பாலாஜி தொடுத்தார். அப்போது சவுக்கு குறிப்பிட்ட கரூர் பைபாஸ் நிலம் மற்றும் அங்கு செந்தில் பாலாஜி கட்டி வருவதாக கூறப்படும் வீடு குறித்து சவுக்கு அதிரடியாக கருத்துக்களை பகிர தற்போது அமலாக்கத்துறை அந்த விவகாரத்தையும் விசாரித்து வருகின்றது. அரசியல்வாதிகள் மட்டும்தான் சவுக்கின் டார்கெட் என்று கூறிவிட முடியாது. அவர் இன்று ரிட்டையர் ஆகும் டிஜிபி சைலேந்திரபாபு குறித்தும் அடுக்கடுக்கான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். சமீபத்திய பெரும் பரபரப்பான செய்தி என்றால் அது பல்வீர் சிங் பல் பிடுங்கிய சம்பவம்தான். அதில் பல்வீர் சிங்கை காப்பாற்ற டிஜிபி சைலேந்திரபாபு முயன்று வருகிறார் என அதிரடி குற்றச்சாட்டை சவுக்கு முன்வைத்தார். அதன் நீட்சிதான் தனிக்குழு அமைக்கப்பட்டு இந்த விவகாரம் விசாரிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல கள்ளச்சாராய விற்பனை விவகாரம் பூதாகரமாக வெடித்த நிலையில் அப்போது ஆளும் கட்சியின் கைப்பாவையான சைலேந்திரபாபு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என குரல் எழ தமிழகம் முழுவதுமே தனிப்படை அமைத்து அதிரடி நடவடிக்கை சைலேந்திரபாபு மேற்கொண்டார். இவரின் தொடர்ச்சிதான் சமீபத்தில் உளவுத்துறை ஏடிஜிபியான டேவிட்சன் தேவாசிர்வாதம் அப்பொறுப்பிலிருந்து மாற்றப்படுவார் என்று சவுக்கு சொல்ல அது அப்படியே நடந்துள்ளது. சில தினங்கள் முன்பு சவுக்கு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போலி பாஸ்போர்ட் விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணையை தற்போது மேற்கொள்ள அதில் டேவிட்சன் விசாரிக்கப்படுவார் என குறிப்பிட்டுள்ளது தனி கவனமும் பெற்றுள்ளது. கடந்த சில மாதங்களாகவே ஆளும் கட்சி அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது சவுக்கு சங்கர் சரமாரியான புகார்களை கூறி வரும் நிலையில் அந்த விவகாரம் எல்லாமே தற்போது பூதாகரமாக வெடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.